போடுற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அலெக்ஸ். இன்னைக்கு நம்ம நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஆவடி மாநகராட்சியிலிருந்து அடுத்து வந்து ஜஸ்ட் ஒரு 500 ஒரு 750 மீட்டரில் வரும் வசந்த நகர்னு சொல்லுவாங்க, அந்த என்ட்ரன்ஸில் நின்றுட்டுருக்கோம். அங்கே தான் ஒரு ப்ராப்பர்ட்டி இடம் வந்து சேலுக்கு வந்திருக்கு. நல்ல இடம் இது வந்து. ஆவடி பஸ்லாம் போகுது பார்த்தீங்களா, ஆவடி டு பூந்தமல்லி போகிற ரோடு இது. நல்ல ஏரியா, நல்ல டெவலப்பிங் ஆகிட்டுருக்க இடம் தான் வந்து. உங்களுக்கு சூப்பராக இருக்கும் வந்து. உங்களுக்கு இந்த ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 8,152 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு. இந்த போர்டு பாருங்கள், வசந்த நகர்னு போட்டிருக்கோம். ஸோ அங்கே தான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணாமல் இருந்தால் பண்ணிருங்க. ஆளுங்கிறத மெயினாக கிளிக் பண்ணிருங்க, ஏன்னா அப்படி தான் கண்டினியூஸ் நம்மளோட வீடியோஸ் பார்க்கலாம். வாங்க அந்த இடத்துக்கிட்ட வந்தாச்சு. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அது பக்கத்தில் வீடுகள் எல்லாம் பெரிய பெரிய வீடுகள் எல்லாமே இருக்குது. ஒரு 24 ரோட்டில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது மெயின் ரோடு, ஆவடி டு பூந்தமல்லி போராட்டம் ரோட்டில் இருந்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டரில் வருது. சவுத் பேசிங் ப்ராப்பர்ட்டி, தெற்கு பார்த்த மாதிரி வருது. அந்த பாருங்க எஸ்எல்எம் காமிக்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து உங்களுக்கு மெயின் ரோடு. ஜஸ்ட் மெயின் ரோட்லேருந்து பக்கத்துலேயே காமிக்குது வருது. 24 ரோட்டில் அமைஞ்சிருக்குது. அதுக்கு முன்னாடி நான் மெயினாக ஒன்று சொல்ல விரும்புனேன். இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க டைமில் பார்த்தீங்கன்னா மழை நல்லா பெஞ்சிட்ருக்கு வெளியே, சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. அது சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், சொல்லிடுறேன். செமையாக இருக்குது கிளைமேட்டு. அடுத்து வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8,250 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம இடம் வந்துருக்குது. இந்த ரோடு வந்து இப்போ நம்ம காமிச்சிட்டு இருக்குது ஒரு 24 ஃபீட் ரோடு இது. பக்கத்துல எல்லாம் எவ்வளோ பெரிய பெரிய வீடுகள் இருக்குது, பக்கத்தில் பெரிய வீடுகள் கன்ஸ்ட்ரக்ஷன் வர போயிட்டு இருக்குது. ஸோ அதனால் நல்ல ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி வந்து இது. ஒரு 8,000 ஸ்கொயர் ஃபீட்டாக வரதுனால இப்போ அண்ணன் தங்கச்சி, அக்கா தங்கச்சி, அண்ணன் ஃப்ரெண்டுங்க இல்லைன்னா இதை மாதிரி பிரிச்சுக்கலாம். ஏன்னா ஃப்ரெண்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 அடிட்டாக வருது. ஸோ அழகாக 30 அந்த அளவு மாதிரி படிச்சுக்கலாம். ஸோ அதனால் நல்ல ப்ராப்பர்ட்டி இது. அளவு வந்து 59x138 மாதிரி வருது. ஸோ அந்த உங்களுக்கு அளவு காமிக்கிற பாருங்கள். இந்த லென்த்து வந்து பார்த்திங்கன்னா 137.9 வருது. இந்த ஃப்ரண்டேஜ் வந்து 59 வருது. பேக் சைடும் 59. இந்த லெஃப்ட் சைடில் வந்து வர்றது பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பேசிங்கில் 139 வருது. பேக் சைடில் 59. டோட்டலாக ஒரு 8,250 ஸ்கொயர் ஃபீட்டு வருது. ஸோ நல்ல ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு. 1 கிலோமீட்டர் ஆவடி முனிசிபாலிட்டி இருக்கிற மார்க்கெட்டு, காய்கறி மார்க்கெட்டு, ஃபிஷ் மார்க்கெட் எல்லாமே உங்களுக்கு நியர்பையில் வருது. ஒரு 1.5 கிலோமீட்டரில் உங்களுக்கு ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் வரும். அடுத்து வந்து உங்களுக்கு ஒரு 1 கிலோமீட்டரில் விவேகானந்த ஸ்கூலாக இருக்கட்டும், அக்கறை வந்து வேல்டெக்ஸ் வேலம்மாள் ஸ்கூலு, அதுக்கப்புறம் பெரிய பெரிய ஜெய்கோபால் கரோடியா ஸ்கூல், இது மாதிரி எல்லா ஸ்கூல்ஸ் எல்லாம் நியர்பையில் இருக்குது. டிரான்ஸ்போர்ட் நல்லாயிருக்கும், ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது. அந்த மாதிரி அமைப்பில் தான் அந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு. நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்க இடம் தான் அந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 3,200 பெர் ஸ்கொயர் ஃபீட், 3,200 பெர் ஸ்கொயர் ஃபீட் சொல்லி ஸ்லைட்லி நெகோஷியேட் பண்ணுறாங்க. ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி, நல்ல ஸ்கொயர் பாக்ஸில் இருக்குது. ஸோ பட்டா ப்ராப்பர்ட்டி தான். ஸோ அழகாக வேணும்னா ரெண்டாக சப்டிவிஷன் பண்ணி ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸுங்க, அண்ணன் தங்கச்சிங்க, யாரோ உங்கள் சொந்தக்காரங்க யாராவது விரும்புனீங்கன்னா கூட பக்கத்து பக்கத்தில் இருக்கணும்னா அழகாக ரெண்டாக பிரித்து நம்ம வந்து நம்ம எடுத்துக்கிடலாம். ஸோ நல்ல லென்த்தில் நல்ல ப்ராப்பர்ட்டி இருக்குது. பக்கத்தில் வீடுகள் மத்தியில் தான் இருக்குது. ஸோ மெயின் ரோடுக்கும் பக்கத்தில் தான் இருக்குது. இதை போல் உங்களுடைய இடமோ வீடோ விற்கணும்னாலும் கண்டிப்பாக என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். மார்க்கெட் ரேட்டுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக விற்று கொடுக்க முடியும். நம்மளோட சேனலில் ரீச் பண்ண என்னோட நம்பர் ரீச் பண்ண முடியலன்னா என்னோட மேனேஜர் நம்பர் கூப்பிடலாம், இல்லைனா வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்னோட நம்ம ஒன்ஸ் ஃப்ரீயாக இருக்கும்போது கால் பண்ணுவேன். இது வரைக்கும் என்னோட சேனலில் பார்த்த எல்லாத்துக்கும் தேங்க்யூ, பை.